இது வந்து ஹார்ட்ல எத்தனை பக்கம் அடைப்பு இருந்தாலும் ஹார்ட்டை குணப்படுத்துது, ஹார்ட்டை பலப்படுத்துது, ஹார்ட்டை மாத்தணும். என்னவான இருந்தாலும் இது முழுமையா குணமாகுது. ஏழாவது பிரிவுல எட்டாவது சேனல்ல போய் அடைச்சு நிக்குது அப்படின்னு ரிப்போர்ட் எல்லாம் வந்தாலும் இது அழகா ஒரு மாசக்கு கிராமத்துலாம் அந்த ஜிஞ்சர் குடிப்பாங்க பாத்திருப்பீங்க, சோடா ஜிஞ்சர். சோடா கிடைக்கிறது இல்லைங்களே, கிடைக்கிறது இல்லை, நீங்க வாங்குறது இல்லை. தைராய்டு இருந்துச்சுன்னா எந்த மருந்து வேலை செய்யும்? அவங்க அதுக்கு முன்னாடியே பத்து மூணு தடவை ஓப்பன் ஆட்டு, ரெண்டு தடவை ஸ்டெட்டு வச்சு முடியல, வால்வு மறுபடி போய்த்தான் 40-30 லட்சம் செலவுங்கிற கட்டாயம் வர்றப்போ இந்த அம்மா சொல்கிறப்போ பண்ணி பார்க்கலாமே. சரி, சங்குப்பூ தெரியுங்களா? சனீஸ்வரன் கோயில் போடுவாங்கல்ல ப்ளூ கலர் ஒத்த அப்படி. ஆமாம் தெரியுமா, அது ரோடு போட இருக்குது. அது மட்டும் டெய்லி 10 பூ அரைச்சி முழுங்க சொல்லுங்க காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி. நான் 2008 அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருக்கிறப்போ ரஜினிகாந்துக்கும் கூட ஒரு தலைமை ஆலோசகர்களாக இருந்தவர். வணக்கம். அதாவது ஹார்ட்டு இதய நோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆலோசனை, அற்புதமான ஒரு ஆலோசனை. அது இல்லாமல் இதய நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்னா ஐயா மட்டும்தான். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, நம்ம இதய நோய்க்கு என்ன பண்ணலாம், என்ன மருத்துவம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எந்த மாதிரி கொடுக்குறீங்க, இது நல்லாகுதா நல்லாகலையா, இதை பற்றி கொஞ்சம் வாங்கலாம். நான் 2008 அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருக்கிறப்போ நான் என் மனசில் தோணுச்சு, ஒரு மனசு எனக்கு இதே மாதிரி சித்தர்களோட உத்தரவில் பகவானோட ஆசீர்வாதத்தில் இது பண்ணுனா இதில் இருக்கிற ஹார்ட்டில் இருக்கிற நோய் வந்து குணமாகும், இறதியும் பலப்படும், சுத்தப்படுத்தும், அதில் எந்த இடத்துலையும் பழுதுங்கிறது இருக்காது அப்படிங்கிற மைண்டில் தோணுச்சு. அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் நம்ம மனசில் வந்துடுச்சு. அதுக்கு வந்து 23 ஐட்டம் நாம் அதனோட 23 மூலிகையிலோட வேர்களை மட்டும் நாம் பிடிச்சோம். வேர்கள் மட்டும்? ஆமாம், வேர்களை மட்டும் பிடிச்சி நாம் நல்லா நைஸாக அரைச்சி அதே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஐயா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இது வந்து ஹார்ட்டில் நீங்கள் எத்தனை பக்கம் அடைப்பு, நெஞ்சு நோவுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், நெஞ்சு நோவுமாங்க ஊசி குத்துற மாதிரி இருக்குதும்பாங்க, இது வந்து ஹார்ட்டை வந்து எத்தனை பக்கம் அடைப்பு இல்லை, ஹார்ட்டை மாற்றணும், ஹார்ட்டில் வால்வு என்லார்ஜ் வீங்கி வளர்ந்துருக்கு, வீங்கியிருக்கு, இல்லை ஹார்ட்டில் அந்த வால்வில் வந்து தண்ணி தங்கியிருக்கு, வால் ஃப்ளூயிடு ஃபார்ம் ஆகிப்போச்சு, 7வது பிரிவில் 8வது சேனலில் போய் அடைச்சி நிற்குது அப்படின்னு ரிப்போர்ட் எல்லாம் வந்தாலும் இது அழகாக ஒரு மாசக்கு 30-48 நாள் சாப்பிட்டா முற்றிலும் குணமாகுங்க ஐயா. எனக்கு நான் சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால் இது வந்து எனக்கு பரிசோதனை பண்ணணும். எனக்கு இந்திய அளவில் உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் எனக்கு பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதின லெட்டர். அதுக்கு அவர் வந்து மத்திய அரசில் நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன், ஓகே, மத்திய அரசின் இந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்குன்னு ஒரு மருந்து இந்த இருக்குது, அந்த ஆய்வில் வந்து அந்த முகவரி எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தார், இங்கே நீங்கள் வந்து உங்களோட மருந்து ஆய்வுக்கு அனுப்பிச்சுடுங்க, அவங்க முடிவு பண்ணி உண்மையாகவே இருக்குது விஷயம் இந்த மருந்தில் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நான் தடங்காட்டுறேன், முடிஞ்சால் நீங்கள் ஏறி முன்னேறிக்குங்க அப்படின்னு அவர் மனசில் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்ருந்தார். அப்போ வந்து எனக்கு இது வந்து ஹார்ட்டில் எத்தனை பக்கம் அடைப்பு இருந்தாலும் ஹார்ட்டை குணப்படுத்துது, ஹார்ட்டை பலப்படுத்துது, ஹார்ட்டை மாற்றணும், என்னவான இருந்தாலும் இது முழுமையாக குணமாகும் அப்படிங்கிறது வந்து அவங்க கவர்மெண்ட் அங்கீகாரம் மத்திய அரசு புதிய கண்டுபிடிப்புக்குன்னு எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. சரி சரி. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அந்த ஆய்வுக்கு மேலே ஒரு இது, ஆனால் நான் யாருக்கும் அதெல்லாம் அதுக்கு மேலே நான் பெருசாக அதெல்லாம் சட்டை பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த 23 மூலிகை சேகரிக்கிறது கொஞ்சம் சிரமம், சேகரித்தாலும் நம்ம ஆளுகிட்ட வந்து நம்ப வைக்கிறது அதுக்கெல்லாம் அதுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய ஒரு ஆமாம் ஐயா நான் பண்ணுறேன் அப்படின்னா கம்முனுறப்ப ஏதாச்சுன்னா அப்புறம் திடுதுப்புன்னு அப்புறம் நாளைக்கு நான் குடும்பமெல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நான் அவர்கிட்டையும் போய்
அடப்புன்னு போய் அடப்பு நெய்க்குங்க. போய் அடப்பு நெய்க்கிட்டு வந்து பிரமாதங்க போனால் ரெண்டே நாளில் நின்று போச்சு, சரியாகி போச்சு, வழி நின்று போச்சு. எவ்வளோ கம்மி தான் நம்மளுக்கெல்லாம் பேக்கேஜு, நம்மளுக்கு இது இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. அது போக மாமனார் சம்மந்தி மொத்தம் 2 லட்சம் ரூபா கடிக்கு போயிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். 3 வருஷம் கழித்து பார்த்தா கொஞ்சம் லேசாக வலிக்கிட்டு போனால் மறுபடியும் 3 பக்கம் அடப்புண்டாங்க. ஏங்க அன்னைக்குதான் பண்ணிங்கன்னா அது உணர்வாள் இது, அதில் 10-15 போகுதாமா, அதில் 3 வால் இப்போ அடைச்சிருக்காமா, அதை இப்போ போனாங்க, அப்புறம் அதை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம், அடப்பெல்லாம் நீங்கன்னா பாருங்கள். இதே மாதிரி எனக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம வேண்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி என் கூட பேசிக்கிறாங்களே, என்னை பார்த்து கேள்விப்பட்டு இது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு இந்த மாதிரி. அப்புறம் நான் வந்து அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் பண்ணினேன், பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து குணமாக அவங்க நல்ல மிகப்பெரிய கவுந்தப்பாடியில் துளசி அம்மான்னு சொல்லுவாங்க. சரிங்க சரி. அவங்க மிக அற்புதம், யாரை கண்டாலும் அவங்கள நல்லா இருக்கணும்ன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஒரு குழு கேள்வியாக அவங்கள ஐயையா இவங்க அப்படி அப்படி அந்த மாதிரி இல்லை, ஒருத்தருக்கு யாருக்கிட்ட அவங்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு அதை வெளிக்கொண்டு வரணும், அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லுவாங்க. இது நாம் அவங்களுக்கு கொடுத்தா நானும் மறன்ட்டோம். அவங்க வந்து அவங்க சாப்பிட்டு நல்லாய் தமிழருவி மணியன் அப்படின்ட்டு காந்திய மக்கள் பேரவை அப்படி இருக்கு, காமராஜர் மக்கள் அந்த இதில் அவருடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனைகள் ரஜினிகாந்துக்கும் கூட ஒரு தலைமை ஆலோசகர்களாக இருந்தவர். அவருடைய துணைவியாருக்கு இவங்க அந்த துளசியம்மா கவுந்தப்பாடி சேர்ந்தவங்க இந்த மாதிரி இப்போ சொல்லிக்கிறாங்க, இவர் வந்து நல்லா பண்ணுறாரு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இந்த பவுடரெல்லாம் கொடுத்தோம்னா இதெல்லாம் பெரிய இடம், ஏதாச்சுன்னா கொடு நாளைக்கு வந்து இது கொடுத்தீங்கன்னு அப்படி ஆகி போச்சுன்னா பாருங்க ஐயா, இதுதான் மெட்டீரியல் 23 பேர் இதை பார்த்துங்க, நீங்கள் வேணால் அரைச்சி இப்போ இப்படி இப்படி 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூனை தண்ணியில் கலந்து குடிங்கன்னு நான் அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிறாரு, அப்புறம் அரைச்சி சாப்பிட்டதையுமே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சரி எங்கள் ஊரில் வந்து நைஸாக அரைக்க முடியல, நீங்கள் அரைச்சி கொடுங்க, மறுபடியும் அரைச்சி கொடுங்க. அப்போ அவருடைய சம்சாரத்துக்கு வந்து தைராய்டு இருந்தது. ஆனால் அந்த போட்டோ காட்டினாங்க, போட்டோன்னா அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் நான் பார்த்தேன், தைராய்டு இருந்துச்சுன்னா எந்த மருந்து வேலை செய்யாது. அவங்க அதுக்கு முன்னாடியே 3 தடவை ஓப்பன் ஆட்டு, 2 தடவை ஸ்டெட்டு வச்சு முடியல, வால்வு மறுபடி போய்த்தான் 40-30 லட்சம் செலவுன்னுங்கிற கட்டாயம் வர்றப்போ இந்த அம்மா சொல்கிறப்போ பண்ணி பார்க்கலாமே. அப்புறம் நான் மெட்டீரியல் அனுப்பிச்சுட்டேன், அரைச்சி அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. திடீர்னு ப்ரொஃபைல் இப்போ அவங்களோடைய வாட்ஸ்அப்பில் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்குறப்போ இந்த அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது, எந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு மனசில் தோணுங்க ஐயா அது ஆமாம் இவங்களுக்கு இருக்குதுன்னு. சரி சங்குப்பூ தெரியுங்களா, சனீஸ்வரன் கோயில் போடுவாங்கள்ல ப்ளூ கலர் ஒத்த அப்படி, ஆமாம் தெரியுமா, அது ரோடு போட இருக்குது அப்படி, அது மட்டும் டெய்லி 10 பூ அரைச்சி முழுங்க சொல்லுங்கள், காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி 48 நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது சாப்பிட ஆரம்பிக்கிற டைமில் சேம் டைம் நம்ம கொடுக்குற இந்த ஹார்ட் மருந்து சாப்பிடுங்க. அந்தம்மா 15 நாள் 20 நாளுங்கிறப்ப எந்திரிக்க நடக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் அவங்களே பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் பேட்டி அதை கொடுத்து இந்த மாதிரி இவர் கொடுத்தாரு அப்படின்னு அவர் எல்லாமே சந்தோஷமாக சொன்னார். அப்புறம் எங்கள்கிட்டையும் அவர் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தார், சார் ஆர்ட்டுக்கு யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்ச மருந்து வரவங்களுக்கு கொடுங்க சார், அதுக்கு ஏதோ ஒரு காசோ வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். 2008 கிட்டத்தட்ட பார்த்தா 15 வருஷமாக நானும் செய்யலை. இப்போ தான் யாராச்சும் வேறு வழி இல்லை, நாம் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு நம்ம ஆளுகள்லாம் தேரையும் தக்கி இழுத்துருவாங்க, பண்ண மாட்டோம். அதனால் பவுடர் பண்ணி நாம் வரவங்களை கொடுக்குறோம். அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அது 30 நாள் 40 நாளுங்கிறப்ப முற்றிலும் குடம்பாது. அந்த ஃபேட்டியில் வர ஆட்டில் அங்கே சிக்கியிருக்கு இங்கே சிக்கி வா. நீங்கள் பொதுவாக ஒன்று கணக்கு வைங்க, மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வரும் மலையிலேருந்து வரலாம் ஏதோ ஒரு பக்கம், அதுக்கு வந்து நீங்கள் என்ன அணை கட்டினாலும் நிற்காது, அது வேணும்னு இன்னொரு பக்கம் பொதுவாக போயிட்டே இருக்கும். நடுவில் எது இருந்தாலும் உடச்சி வீசிட்டு அது இலக்கு நோக்கில இல்லை, அது போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டடம் விழுந்துருக்கு, அது வா பாதை பண்ணி போயிட்டே இருக்கும், அது எங்கள் கிடையாது பிச்சு வீசிட்டு போயிருக்கும். அதே மாதிரி தான் இருதயத்தில் ரத்தம் போகிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னா அது இன்னொரு பாதை உருவாக்கிட்டு போயிருக்கும். நீங்கள் அந்த 10-15 நிமிஷம் மைண்டில் நிதானமாக இருந்திருந்தால் உங்களுக்கு அது வழி வந்திருக்கு. கப்புனு அதுதான் கிராமத்துலலாம் அந்த ஜிஞ்சர் குடிப்பாங்க பார்த்துருப்பீங்க, சோடா ஜிஞ்சர் சோடா கிடைக்கிறது இல்லைங்களே, கிடைக்கிறது இல்லை, நீங்கள் வாங்கிறது இல்லை.
நாம் அதை பெரிய பெரிய கடையை போய் வாங்குறங்காட்டி தான் அந்த கடையில் இதெல்லாம் அப்போல்லாம் அந்த தண்ணி தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. சிம்மண் தொட்டியில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே எல்லாம் போட்டு அடிக்கிறது. கப்புன்னு ஒரு சத்தம் போட்டு இப்போ குடிச்சிங்கன்னா காதலையும் மூக்களையும் கண்ணில் போக பரமாதமாக வரும். அப்போ குர்றன்னு ஒரு சத்தம் வரும், உள்ளுக்கில் இருக்கிற காற்று வந்துச்சுன்னா உங்களுக்கு வலி எதுக்கு வரும். அந்த அந்த 15 நிமிஷத்தில் போனீங்கன்னா எத்தனை பக்கம் அடப்போ அத்தனை பக்கம் நீங்கள் போட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நாம் சிக்கிற விதம். அப்புறம் வாழ்க்கை உரம் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. பயம் பயம் தான் நோய். இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க கொரோனா சமயத்தில் பாக்கி எந்த நோயாக இருக்கட்டும் ஊசி வாசி விற்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? ஊசி வாசி விற்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி எனக்கு தோணல. யாருக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த அவங்களுக்கு நோயே வந்ததில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் நோய்க்கு சம்மந்தமே இல்லை. ஓ, மனசில் கொரோனானா கொரோனா அப்படின்னு வைங்களேன். அப்படி ஒரு ஊர் எங்கள் ஊர்லேயே இல்லைம்பாங்க, இல்லை எனக்கு தெரியாதும்பாங்க. கரெக்ட். அப்போ இது கொரோனா காலம் எந்த நோயாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிலங்கிறப்போ அவன் மனசுக்குள்ளே அந்த நோய்ங்கிற எண்ணமே இல்லை. நோய் இருந்தால் தானே பற்றி அவன் நினப்பான். அடுத்தமே தெரியாதவங்கிட்ட அவன் அடுத்த வேலையை பார்க்கணும். நாம் ஒரு கொசு வந்துச்சுன்னா நெட்டு வைக்கிறான். அவன் கொசுக்குள்ளே தான் வாழ்கிறான். எது ஆகாதுன்னு நாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு அது இன்னொரு பக்கம் உணவாக மாறும். அப்போ மனசு தான் காரணம். மனசில் நோய் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நோய் வரும். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இருந்தால் சரின்னு நினைக்கிறான், அதனால் நோய் வர்றது இல்லை. கரெக்டுங்களா? இதுதான் வாழ்வியல். நம்ம மனசை வந்து தைரியமாகவோ சந்தோஷமாக இருந்தாலும் நோயே வராது.